வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுனத்திரை கலாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான சர்ப்ரைசிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், V6 தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் நம்ம பார்த்துருப்போம். அதாவது சன் டிவியோட அர்பன் ப்ளஸ் ரூரல் பார்த்துருப்போம், அப்புறம் விஜய் மற்றும் ஜியோட அர்பன் பார்த்துருப்போம். இப்போ வந்து விஜய் டிவியோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து V6க்கான டிஆர்பி ரேட்டிங் என்னன்னே தெரில. முக்காவாசி சீரியல், எல்லா சேனலில் இருக்க முக்காவாசி சீரியலோட ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு தெரில. மோஸ்ட் ப்ராபபிளி எலெக்ஷன் அந்த பிரச்சாரமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியாது. சரி வாங்க, இன்னைக்கான இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விஜய் டிவியோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் பார்க்க யாராலும் தயாராக இருக்கீங்க. இந்த வாரம் முதலிடத்த இருக்கிறது ராஜாராணி சீசன் 2. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அர்பன்லேயும் நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கு, அர்பன் ப்ளஸ் ரூரலில் 8.9 தான். டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சு விஜய் டிவியோட ரேட்டிங். இரண்டாவது இடத்துல வந்து பாரதி கண்ணம்மா 8.36, மூன்றாவது இடத்துல பாக்கியலட்சுமி 8.23, நான்காவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் 7.87, ஐந்தாவது இடத்துல தமிழும் சரஸ்வதியும். இதில் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜாராணி சீசன் 2 ரேட்டிங் மட்டும் போன வாரத்தை விட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற 4 சீரியலோட ரேட்டிங்குமே வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அர்பன் ப்ளஸ் ரூரலில் பாரதி கண்ணம்மா பாக்கியலட்சுமிலாம். ஆனால் இப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வர வர ரொம்ப குறையுது விஜய் டிவியோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங். இது வந்து என்ன சொல்லலாம்னா அர்பன் ப்ளஸ் ரூரல் ஆடியன்ஸ் வந்து விஜய் டிவிக்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் ராஜராணி சீசன் 2 ரேட்டிங் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சலையே தோக்கடிச்சிச்சு, எதிர்நீச்சல் ஜெயிக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த தடவை ராஜராணி சீசன் 2 ரொம்பவே ஜெயிச்சிருச்சு. சரி, ஆறாவது இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா மௌனராகம் சீசன் 2, ஏழாவது இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரமான ரோஜாவே சீசன் 2, அப்புறம் எட்டாவது இடத்துல தென்றல் வந்து என்னை தொடமுன ஒரிஜினல் டெலகாஸ்ட், அப்புறம் ஒன்பதாவது இடத்துல முத்தழகு, அப்புறம் பத்தாவது இடத்துல நாமிருவர் நமக்கிருவர் சீசன் 2. இதில் வந்து மௌனராகமோட ரேட்டிங் வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈரமான ரோஜாவே வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி இருந்திருக்கு. அடுத்து 11வது இடத்துல நம்ம வீட்டு பொண்ணு, இதனோட ரேட்டிங் 2.35. 12வது இடத்துல காற்றுக்கு என்ன வேலி 2.32. 13வது இடத்துல பாவம் கணேஷன் 2.14. 14வது இடத்துல வேலைக்காரன் 2.06. அப்புறம் 15வது இடத்துல செந்துரப்பூவே 6 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, 6 மணி ரேட்டிங் கிடச்சிருக்கு 1.69. அப்புறம் 10வது இடத்துல நம்பவே முடியலை தென்றல் வந்து என்னை தொடுமோட ரீடெலகாஸ்ட், அதனோட ரேட்டிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.54. ரொம்பவே சூப்பரான ரேட்டிங். ஒரு ரீடெலகாஸ்ட் வந்து இவ்வளோ ரேட்டிங் எடுக்குமா? செந்துரப்பூவை கூட போன வாரம் வந்து ஒரிஜினல் எபிசோட் டெலகாஸ்ட் ஆனதுக்கே வந்து 1.6 தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் தென்றல் வந்து என்னை தொடுமோட ரீடெலகாஸ்ட் அதுவும் வந்து ஒரு 10:30 ஸ்லாட்டில் 1.54 எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அவ்வளோ ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் பர்சனலாக வந்து அந்த ஸ்டோரி லைனை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேபி அதை வந்து ப்ரைம் டைம்கே ஷிஃப்ட் பண்ணால் இன்னும் கூட அதிகமாகவே ரேட்டிங் வாங்கும் மௌனராகம் செந்துரப்பூவெல்லாம் காட்டிலும். சரி, எது இருந்தாலும் சரி, இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக விஜய் டிவி அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்துருப்பீங்க. ஓவரால் ரேட்டிங் வந்து குறைஞ்சிருந்துச்சு. இந்த வாரம் ராஜராணி சீசன் 2 தான் வந்து ஸ்லாட் லீடராக இருக்குது 9:30. மற்ற எல்லாமே வந்து சன் டிவி தான் வந்து ஸ்லாட் லீடராக இருக்காங்க. சரி மக்களே, இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பல வீடியோ வேணும்னா வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு செய்திகளுடன் கூட நான் அப்டேட் கொடுக்குறதுல நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன் மக்களே. பாய் பாய்.